சிவகாசி பையன் யூடியூப் சேனல் அன்பு பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷனுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட பாதையில் நீங்கள் சரியாக போகணும் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாருனாலும் எடுத்துக்கோங்களேன், அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாதையில் வந்து மிகப்பெரிய லெசன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட துறையில் நம்மளோட கெரியரில் நம்ம ஈஸியாக ரொம்ப பெரிய இடத்துக்கு அவங்க போன மாதிரி நம்ம போயிட முடியும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் நான் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளே போகணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய எய்ம்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருக்கணும். அவர் போன பாதையில் நானும் போனால் கண்டிப்பாக அவரை மாதிரி பெரிய ஆள் ஆயிட முடியும் என்னால் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவரை பார்க்கும்போது, அவரோட லெசன்ஸை பார்க்கும்போது, அவரோட லைஃப்பை பார்க்கும்போது நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி அப்படி ஒருத்தரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கூகுள்னு சொல்லி ஒரு நிறுவனம் தெரியும், அதை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன ஒரு டவுட்னாலும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி தான் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இன்றைக்கி வந்து நம்ம மொபைலில் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் யூடியூப் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஏதாவது டவுட்டு பார்க்கணும்னா கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து கூகுள் ப்ராடக்ட்ஸ் தினசரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கூகுள் கம்பெனி இந்த உலகத்திலே நம்பர் ஒன் கம்பெனி கூகுள் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் தெரியும். பட் ஆனால் இந்த கூகுளோட சிஇஓ, ஒன் ஆஃப் த சிஇஓ, இப்போ வந்து அந்த கூகுளோட அல்பபெட் ஹெட் ஆஃபீஸுக்கும் அவர் தான் சிஇஓவாக போட்டிருக்காங்க, சுந்தர் பிச்சை அவர்கள். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அவங்கள பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிஇஓ அப்படின்னா இப்போ ஒரு மதுரையில் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு கூகுளுங்கிற உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்க நம்பர் ஒன் கம்பெனியோட சிஇஓ ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய ட்ராவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது, மிகப்பெரிய லெசன்ஸ் இருக்குது. அவரோட வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மிகப்பெரிய லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு சாதாரண தமிழனாக பிறந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட வாழ்க்கையை நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக நம்மளும் அவர் போன இடத்துக்கு போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆள போகிறான் தமிழ்நாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சுவலி அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு தமிழனாக பிறந்து அது அவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, சுந்தர் பிச்சை அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு நமக்கு என்னென்னலாம் சொல்ல வரார். ஒரு சின்ன இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய இளைஞர்கள் வெளியே வராங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு துடிப்போடு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்ப ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சிவகாசி பையன் அப்படிங்கிற சேனல், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களோட என்னோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒரு நாலு பேருக்கு ஒரு கண்டென்ட்டை வந்து தெரியப்படுத்துறதுக்கு ஒரு மிக உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சிவகாசி பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுவாங்க. சுந்தர் பிச்சைகிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுக்கும் பயப்படாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து தைரியம் இல்லாத காரணம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய வெற்றிகளை பார்க்காதவங்களாக இருப்பாங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, இல்லை அதே விஷயத்தில் வந்து நிறைய தோல்விகளை பார்த்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் எப்போ என்ன பண்ணாலும் கடந்த காலத்தை மறந்துட்டு இப்போ தான் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், சரியா, இதை நான் வந்து போல்டாக பண்ணணும், தைரியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்றைக்குமே நீங்கள் தைரியமாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவிட்டியோடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த வேலையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னா, நிறைய ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. என்னென்னா எனக்கு இது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட மைண்டு வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு பயப்படும். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்தால் நான் வந்து கீழே விழுந்துருவனோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஒரு லெவல் வரையும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு
ஒரு பர்டிகுலர் லெவல் வரையும் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமையாக ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களையே அடமானம் வைக்கிற மாதிரியான நிலைமை வந்து நிறைய வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ரிஸ்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியும், நீங்கள் நினச்சதோடு அதிகமான தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். என்றைக்குமே நிறைய ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, சுந்தர் பிச்சையோட ரெண்டாவது லெசன் வந்து ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சுந்தர் பிச்சை சொன்னால் மூணாவது லெசன் என்ன அப்படின்னா, டு நாட் கிவ் அப் அப்படின்னு. மனசை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்கலாம், மனசை விட்டுறாத போராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே தான் சுந்தர் பிச்சைன்னு சொல்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா, ஒரு நாலு வாட்டி நம்ம தோத்துட்டோம்னா அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவோம். பட் ஆனால் அப்படிலாம் பண்ணாமல் உங்களோட எய்ம் என்ன, உங்களோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை வாட்டி தோத்தாலும் அதை நோக்கியே ட்ராவல் பண்ணுறது தான் அவர் டூ நாட் கிவ் அப் அப்படின்னு சொல்கிற விஷயம். இன்றைக்கி வந்து நிறைய பேர்கிட்ட இது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தோத்துட்டாலே அது அவ்வளோதான், நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எத்தனை வாட்டி தோத்தாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வே இருக்கும்ல, அது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை பண்ணியிருப்பாங்க, அவங்கள கவனித்து இல்லை எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சுயமாக யோசித்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியை தான் நம்ம தேடணுமே தவிர அதுலேருந்து பேக் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான். சுந்தர் பிச்சை சொன்னால் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பண்ணுறது என்னென்னா, ஒன்று ஹார்டாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரு வீட்டுக்கு போனோடனே அம்மா சொல்லணும், ஆக்சுவலி என் பிள்ளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேர்வை அப்படி எடுத்து ஊற்றணும், அப்படின்னா தான் கஷ்டப்பட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக்ஸ்லாம் நமக்கு பழக்கி வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது, இன்றைக்கி வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் நீங்கள் மாங்கு மாங்குன்னு உழைச்சி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். இன்றைக்கி வந்து மாங்கு மாங்குன்னு உழைக்கிற நிறைய பேர்கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுற, ஸ்மார்ட்டாக பிரெயினை யூஸ் பண்ணுற ஒருத்தரால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நம்ம வந்து சுந்தர் பிச்சையை பார்க்கும்போதும் அவரோட புத்திசாலித்தனமாக இருக்கட்டும், அவரோட ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் தெளிவாக தெரியுது. அதனால தான் நமக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அவர் வந்து. என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் மட்டுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் ஜெயிக்க முடியாது, ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாலும் ஜெயிக்க முடியாது. ரெண்டுமே இருக்கும்போது தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சொன்ன அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, பேஷன். இந்த பேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது எல்லாரும் எங்கள் அப்பா இந்த வேலையை பார்த்தாரு, எங்கள் தாத்தா இந்த வேலையை பார்த்தாரு, நான் இந்த வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான். எல்லாரும் பணத்தை நோக்கி போகிறாங்க, நானும் பணத்தை நோக்கி போகிறேன், அதுதான் எல்லாருக்குமே இருக்கே தவிர எல்லாருக்கும் பேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பார்க்குறதே இல்லை. இதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து இந்த பணத்தை நோக்கியே வளர்க்கப்படுறதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் வந்து பேஷனை நோக்கி போகணும், அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது தான் அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து முந்திலாம் பார்க்கும்போது யாரையாவது சின்ன பையனை பார்த்து அவனோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்பான், அவன் டாக்டர்னு சொல்லுவான் இல்லை இன்ஜினியர் சொல்லுவான், ரெண்டை தவிர எதுவும் சொல்ல மாட்டான், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ ஒரு சின்ன பையனை பார்த்து எல்லாரும் கேட்குற விஷயம் வந்து உன்னோட பேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பேஷன் இல்லாதவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலமெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து இவர் வந்து இதில் சுந்தர் பிச்சை இந்த பாயிண்ட்லேருந்து சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும், உங்களோட பேஷனை நோக்கி போங்க. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட ஒரு இதில் சொல்லுவார், ஃபாலோ யுவர் கால்ஸ், உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் நிறைய நேரம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்லேருந்து சொல்கிறாரு சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சொன்ன ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, திங்க் யூ அபவுட் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களோட ஃபியூச்சரை பற்றி யோசிங்க, ஃபியூச்சருக்காக நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி பண்ணுற ஒரு விஷயம் ஃபியூச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லோரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ஜெயிச்சிடறதில்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷன் கிடையாது. நாளைக்கு நான் என்ன நான் பண்ண போகிறேன், இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், இந்த கம்பெனி வந்து பணத்திற்கான கம்பெனியாக, பணத்தை உருவாக்குற கம்பெனியாக, இல்லை நாளைக்கு வந்து இந்த உலகத்தை மாற்ற போகிற கம்பெனியாக அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தேவை என்ன அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், அங்கே ஒரு பொருள் வைக்கிறேன், வித்தேன், காசு வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த கம்பெனியோட கொள்கை என்ன, நாளைக்கு இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, நாளைக்கு என்னோட ஃப்யூச்சருக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சுந்தர் பிச்சை சொல்கிறாரு. எனவே நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும், நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்றைக்கி என்ன எனக்கு எல்லாமே இருக்குது, நான் நல்லா இருக்கேன், ஆனால் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சுந்தர் பிச்சை.
விஜய் சொன்ன ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா, சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவோம். சின்ன பையனாக இருந்தால் அம்மா அப்பாட்ட சொல்லுவோம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா யார்ட்டையாவது போய் சொல்லுவோம். இதுதான் நடக்குது இப்போ மேக்ஸிமம், இதுதான் நடக்குது மேக்ஸிமம். வந்து இன்னொருத்தட்ட அந்த ப்ராப்ளத்தை ஒப்படைச்சு நம்ம எப்படா தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ்லேயும் அதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா சொல்லணும். இந்த பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஒரு இவங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு வேற ஒருத்தன் பண்ணலான்னு சொல்லி சாத்தி விட்டுட்டு நம்ம அடுத்து கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் நடக்குது மேக்ஸிமம், நிறைய இடத்துல இதுதான் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சுந்தர் பிச்சை இதுலேருந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்குமே ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்காதீங்க, பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்றைக்குமே நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை வந்து ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சோம் அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து இதே ப்ராப்ளம் நம்மகிட்ட வந்து நிற்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணாமல் தப்பிச்சது தான். வாழ்க்கையில் வந்து இந்த ப்ராப்ளம்ங்கிறது வந்து நீங்கள் சாகிற வரையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. அதே தான் சுந்தர் பிச்சைன்னு சொல்கிறாரு, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், இந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான், கனவு காணுங்கள் இளைஞர்களே அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. ஸோ அந்த மாதிரி தான் நமக்குன்னு ஒரு கனவு இருக்கணும், நம்ம இந்த இடத்துல போய் உட்காரணும். இன்றைக்கி வந்து அதை திசை திருப்பறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்து பிளான் பண்ணுவாங்களா பிளான் பண்ண மாட்டாங்களா நமக்கு தெரியாது, பட் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லிடலாம். நம்ம வந்து நீ வந்து ஒரு கனவை நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்களோ இல்லாமல் தெரியாது, ஆனால் நீ போகக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளோட கனவை நோக்கி நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும், நான் இதுதான் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். நீ டாக்டர் ஆயிடுவோம் ஓகே, நம்ம டாக்டர் ஆகணுங்கிறது எய்ம் கிடையாது, அந்த டாக்டர் ஆகி நாலு பேருக்கு சேவை பண்ணணுங்கிறது தான் எய்ம். இங்கே வந்து கனவு அப்படிங்கிறதே மாறி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கனவை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு கனவு என்னவோ அதை பூர்த்தி செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சொன்ன ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டிவேட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாலு பேர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நமக்காக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறத விட நம்மளை நாமளே தேத்திக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போய் நீங்கள் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய துன்பங்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும்னா நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணுறத தவிர வேறு அழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுந்தர் பிச்சை. இதுதான் லாஸ்ட் ஒன், மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சிவகாசி பையன் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு உங்களை பற்றி என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருந்தா இல்லை நல்லா இல்லை அப்படின்னா, நான் பேசுகிறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திப்பேன். இந்த சேனல் சிவகாசி பையன் அப்படிங்கிற சேனல், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர், அது மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் நாலு பேருக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.